Yes. Hi friends, welcome to Zach from Chennai channel. இன்றைக்ి நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க நான் எங்கே இருக்கேன்ட்டு. நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் சென்னை N4 இருக்கிறேன். ஸோ இப்போ மெயினாக என்ன பார்க்க போகிறேன்னா டைமிங் தான். டைமிங்கை பாருங்கள், 3:29. ஸோ இன்றைக்கி டேட் வந்து 22/02/2022. ஸோ இன்றைக்கி மொத்தம் 5:02 இருக்குது. ஸோ நல்ல டேட்டு, அண்டு நம்ம என்ன மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்டு எப்பவுமே ஆஃப்டர் லாங் டைம் வந்து நான் இந்த டைமுக்கு ஃபிஷிங் வந்திருக்கேன். ஸோ தனியாக தான் வந்திருக்கேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னாரு. ஸோ ஒரு ஆந்தாவே வந்துனே இருக்கார். அண்டு இப்போ தான் ராடெல்லாம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ராடு ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். பட் வீடியோ எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஆஃப்டர் கேட்ச் தான் வந்து வீடியோ போட முடியும். ஸோ வாங்க, ரெடி பண்ணிட்டேன், இல்லை இல்லை மாட்டேன். ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ரீல் வந்து டெபனு 5000 சீரீஸ். பிரைடு வந்து ரிக்கி மாறும். ஸோ நொய்பி இப்போது ஃபஸ்ட்டு நான் நொய்பி யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா மீன் அடிக்கலைன்னா மாற்றி எந்த லூர், ஸோ அந்த மாதிரி எந்தெந்த லூர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்டு லொக்கேஷன் வந்து ஸோ இங்கே தான் இறங்க போகிற கீழே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக ஒரு மீன் அடித்து விட்டேன். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:01. டேட் வந்து அதே தான். இப்போது செம்ம சைஸு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மீனே வந்து நல்ல சைஸு. ஐ திங்க் ஒரு 2.5 kg இருக்கும். ஸோ ஜி மேன் கர்லி டைல் அடித்தேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் க்ளவில் வந்து மீன் அடிக்குமா அடிக்காதான்ட்டு. ஸோ இப்படி சொல்கிறது இருங்க, டார்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளூர் தெரியுதா க்ளவுன்ட்டு? ஸோ ஒருத்தர் சொன்னார், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து க்ளவில் வந்து மீன் அடிக்காதுன்ட்டு. ஸோ நான் க்ளவ் பண்ணி போட்டேன், மீன் எனக்கு அடிச்சிருச்சு பாருங்க. ஸோ ஜி மேனு ரீல் வந்து டெபன் ரீலு 5000 சீரீஸு. ரிக்கி மாரு பிரைடு, ராடு வந்து நொய்பி பிராண்டு. ஸோ 9 ft. இதோட எனக்கு ஃபஸ்ட்டு மீன் எனக்கு வந்து எம்ஜே. ஆஃப்டர் லாங் டைம் நான் நைட் ஃபிஷிங் வந்தேன். ஸோ எனக்கு வந்து செம்ம சைஸ் அடிச்சிருக்கு. ஐ திங்க் ஒரு 2.5 kg இருக்கும் இது. ஸோ வேறு லெவலில் இருக்குது ஆஃப்டர் லாங் டைம். டைம் பாருங்கள். ஸோ இந்த டைம் வந்து நான் வந்து ரொம்ப லாங், எப்படியோ ஒரு 3-4 months ஆகிடுச்சு நான் வந்து N4 வந்து ஃபிஷிங் பண்ணி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது காய்ஸ், வெரி ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ இன்னொரு எம்ஜே நான் பிடிச்சிட்டேன். ஸோ டைம் பாருங்கள், 4:15. ஸோ ஒரு 12 நிமிஷத்தில் இன்னொரு எம்ஜே பிடிச்சிட்டேன். இது ஒன்று கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது ஒரு 1 kg இருக்கும். ஸோ ஜி மேன் க்ளவில் தான் பிடிச்சிருக்கேன். ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்லிடுறேன். அவர் என்ன சொன்னார்னா க்ளவில் மீன் அடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த லூரை பாருங்கள், க்ளவாக தான். ஸோ அந்த லூர் தான் அது. ஃபஸ்ட்டு எம்ஜே இந்த பையில் இருக்குது, தெரியுதா? ஃபஸ்ட்டு நல்ல பெரிய எம்ஜே, அண்ட் ரெண்டாவது எம்ஜே. ஸோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து N4 வந்து இது எனக்கு ரெண்டாவது எம்ஜே. ஸோ ரீல் அதே தான், டெபன் 5000 சீரியஸ், அண்ட் ராட் வந்து நொய்பி. ஸோ பிராண்ட் இங்கே போட்டிருக்கோம். காய்ஸ் அகெயின் ஒரு எம்ஜே. ஸோ ஜிமேனில் தான் க்ளவில் தான் அடிச்சிருக்கேன். இப்போ டைம் பார்க்குறீங்களா, 4:34. ஏற்கனவே இதில் 2 எம்ஜே தூங்கிட்டுருக்கு, தெரியுதா? 2 எம்ஜே. இப்போது இது ஒரு 3rd MJ. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு 3rd MJ. இன்றைக்கி ரீல் வந்து டெபன் ரீலு. ஸோ அதே ராடு அதே ரீல் அதே லூர். இன்றைக்கி வந்து 3 மீன் அடிச்சிருக்கேன் எம்ஜே. இன்னும் டைமிங் இருக்குது எனக்கு எம்ஜே அடிக்கிறதுக்கு. டைம் வந்து 3:35 ஆகிடுச்சு. ஸோ வாங்க, இன்னும் என்ன மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லொக்கேஷன் வந்து சென்னை N4. ஸோ இதுதான் சென்னை N4. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டோட்டல் 3 MJ பிடிச்சிருக்கேன். ஸோ எல்லாம் வந்து ஒரு 2.5 kg, அதுக்கப்புறமா வந்து 1 kg 1 kg அந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். டோட்டலாக வந்து ஒரு 4 kg 5 kg இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னென்ன மீன் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து 3 MJ பிடிச்சிருக்கேன். அதில்
அதுல ஒரு எம்ஜி உயிரோட தான் இருக்கு. இன்னும் ரெண்டு எம்ஜி உயிரோட தான் இருக்கு. கொஞ்சம் கிட்ட இன்னும் ஃபோக்கஸ்ல காமி கிட்ட இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ். ஆ ஓகே. ஸோ இதுதான் கொஞ்சம் நல்ல சைஸு தெரியுதா. அதுக்கப்புறமா வந்து இது ஒரு சைஸு, ஸோ சைஸ் இது 1 kg 1 kg இருக்கும், இது 2.5 kg இருக்கும். ஸோ இவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இன்னைக்கு யூஸ் பண்ண ரீல் வந்து டெபன் ரீலு 5000 சீரியஸு. பிரைட் வந்து ரிக்கி மாரு, லூர் வந்து சிமானோ சாரி ஜிமேனு கர்லி டைல் 5 inch க்ளவு. ஸோ நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, க்ளவுல வந்து எல்லாம் மீன் அடிக்காது, நீங்கள் நார்மலாகவே லூர் போடுங்க அதுலேயே அடிக்கும், க்ளவுலலாம் அடிக்காதுன்னு சொன்னாரு. ஸோ க்ளவு எடுத்துகிட்டு வந்ததே மீன் அடிக்கிறதுக்கு தான். ஸோ ஜிமேன் கம்பெனி எடுத்துகிட்டு வந்ததே அதுக்கு தான், கண்டிப்பாக மீன் அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து 3 மீன் அடிச்சிருக்கேன். அண்ட் இந்த லொக்கேஷன் எங்கே உங்களுக்கு கேட்டிங்கன்னா N4ல லாஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோவில் போய் செக் பண்ணுங்கள், ஹவு டு கேஷ் மேங்க்ரோவ் ஜாக்னு அதில் இருக்கும். அதில் வந்து நான் லொக்கேஷன் இந்த லொக்கேஷன் வந்து பின் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் வந்து நான் லொக்கேஷன் எங்கே சொல்லியிருக்கேன்ட்டு. ஸோ கண்டிப்பாக அண்ட் நீங்களும் வந்து N4ல வந்து இப்போதைக்கு இன்றைக்கி வந்து 22 டேட்டு பிப்ரவரி. ஸோ அதனால் நீங்களும் மீன் பிடிங்க. இன்றைக்கி தான் ஆஃப்டர் லாங் டைமுக்கு வந்து அப்புறமா வந்து மீன் பிடிக்க வந்திருக்கேன். ஸோ N4ல இன்றைக்கி வந்து 3 MG பிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் ஃபிஷிங்கை முடிச்சுக்கிறோம். இப்போ சனக் பாய் ஜிமெயிலில் ஒரு 1.5 kg இருக்கும். சலாமலைக்கும் பாய், இது ஒரு 3/4 kg இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லூரில் தான் பிடிச்சேன். இது 2வது மீன். சிங்கிளாக வந்தனால வீடியோ எடுக்க முடியல, நானே பிடிச்சிட்டு நானே எடுக்கிறேன். ஸ்பாட் இந்த ஸ்பாட்டு. இதோட வந்து நாங்கள் ஃபிஷிங்கை முடிச்சுக்கணும். நான் வந்து 3 MG பிடிச்சிருக்கேன். நம்ம ரவுதர் பாய் வந்து ராம்நாட்டில் வந்து 2 குரூப்பர் பிடிச்சிருக்காரு. லாஸ்ட் வீடியோவில் கமலாகானந்த் தினேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் வாங்கின லூருக்கு வந்து மீன் பிடிச்சி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு சாம்பிள் வீடியோ தான்.